ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஷாஸ் ஃபேக்ட்ரியில் நான் வாங்கி வச்சிருக்கிற சில வாஷ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு வாஷ் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வீட்டில் வைக்கும் போது ரொம்ப அழகாக தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் வாஷ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து பொக்கை வந்து தனியாக தான் வாங்கினேன், பிங்க் கலர் ஃப்ளார் மாதிரி. ஸோ இது பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது டிவி கார்னர்ஸ்லாம் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நீங்களும் வாங்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹேங்கிங் டெக்கரேஷனுக்காக வாங்கினேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, மேலெல்லாம் வந்து லீவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயாச்சும் ஹேங் பண்ணும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாஷ் தான். கீழே வந்து ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, மேலே ஃபுல்லாகவே வந்து வயலட் கலர் ஃப்ளார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிவி மேலே வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வாங்கினேன். இந்த வாஷ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரெட். அண்ட் இதுக்கு மேலே ஒயிட் அண்ட் வயலட் கலரில் பஃபி ட்ரீ கொடுத்துருப்பாங்க, பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன லீஃப், ரெட் லீஃப்ஸ் மேலே பிங்க் கலர் பால் வச்சிருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டெக்கரேஷன் பண்ணோன்னா இந்த மாதிரி வாசஸ்லாம் வாங்கி டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இந்த வாஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அண்டு கீழே வயலட் கலர் லீவ்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு மேலே வந்து எல்லோ அண்ட் க்ரீன் மாதிரி லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாங்க. இது பார்க்கும் போது ஒரு ஒரிஜினல் செடி பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அழகாக யோசிச்சு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நான் ஃபிஷ் டேங்கில் வைக்கிறதுக்கு தான் வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஃபிஷ் டேங்க் டெக்கரேட் பண்ணும் போது உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். கீழே வந்து சின்ன சின்ன கிராஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்டு கீழே பாட்டமும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரீ கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ப்ளூ கலர்ஸில் வந்து கிராஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வாங்கிட்டேன். இந்த வாஷ் ட்ரீ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரிஜினல் ட்ரீ மாதிரி தெரியும். இந்த ட்ரீல வந்து சின்ன சின்ன ப்ரோமோ கிரானைட் வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினலாக இருக்கு, பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினலாக தெரியுது அந்த ப்ரோமோ கிரானைட். அண்ட் அதுக்கு வந்து நடுவில் வந்து அவங்க க்ரீன் கலர் வந்து ஒரு கிராஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹோம் டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக அட்ராக்டாக இருக்கும். நான் எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன்னா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வாஷ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய வாஷ் தான். கீழே ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, லைக் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க, பிளாக் வித் கோல்டன் கலரில். ஸோ
ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் இந்த பொக்கையும் வாங்கினேன், வைலட் கலர் பொக்கை. ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த செட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் தனியாக இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது நீங்கள் சோஃபா கார்னரில் அந்த மாதிரி எல்லாம் வச்சிங்கன்னா அழகாக தெரியும். ஸோ இந்த வாசஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 to 200 வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி வாஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.